ஹை நண்பா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நாடு முழுவதும் ஜிடிஎஸ் வேகன்சி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு சர்க்கிளில் மட்டும் 4000க்கும் அதிகமான வேகன்சி. எழுத்து தேர்வு கிடையாது, 10th குவாலிஃபிகேஷன். அதனால் வந்து லட்சக்கணக்கான நண்பர்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஜாபுக்கான ரிசல்ட்டை List 1 ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா List 2 அப்டேட் பண்ணாங்க. அதில் ஒரு 80 கேண்டிடேட்டை ஹையர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் List 3 வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1600 பேர் List 3 மட்டுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு சர்க்கிளுக்கு List 4 ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை லிஸ்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. எனிவே List 4 எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240 கேண்டிடேட் வந்து List 4 மட்டுமே செலக்ட் ஆயிருக்காங்க. நீங்கள் ஜிடிஎஸ் வேகன்சிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த PDF நீங்கள் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். List 4 ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா September 9 சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எதனால் இத்தனை லிஸ்ட் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுதுங்க. நிறைய நண்பர்கள் இந்த ஜாபை வந்து அப்ளை பண்ணி செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணுறாங்க, பிகாஸ் ஜாபோடைய நேச்சரை பார்த்துட்டு. ஸோ அடுத்த டைம் இந்த ஜாப் வருது, அதாவது நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த ஜாப் வரும்போது ஸோ இந்த ஜாபோடைய நேச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே நான் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், மற்ற கேண்டிடேட்க்கு வந்து நீங்கள் வழிவிடுங்க, அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து சாதாரண வேலை கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ஜாப் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே நான் மட்டும் ஜாபுக்கு போகிறீங்கன்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you, bye.